நடிகர் ரஜினிகாந்தை அரசியலுக்கு வர வலியுறுத்தி வா தலைவா வா என்ற முழக்கத்துடன் ரஜினி மக்கள் மன்ற நிர்வாகிகள் சிலர் தலைமையில் நடைபெற்ற போராட்டத்திற்கு ரஜினி தனது கண்டனத்தை தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து ஜனவரி 10ஆம் தேதி அன்று சென்னை வள்ளுவர் கோட்டம் அருகில் ரஜினி மக்கள் மன்ற நிர்வாகிகள் கலந்து கொண்டு போராட்டம் நடத்தினர். இப்போராட்டத்தை நடத்தக்கூடாது என்று ரஜினி மக்கள் மன்றத்தின் தலைமை தெரிவித்திருந்த நிலையிலும் அதனை மீறி போராட்டம் நடைபெற்றது. அரவலியில் நடந்த இந்த போராட்டத்தில் நூற்றுக்கணக்கான ரஜினி ரசிகர்கள் கலந்து கொண்டதோடு தங்களது கருத்துக்களையும் வெளிப்படுத்தினர். தயவு செய்து எங்களை யார் பின்னாலும் போக சொல்லாதீர்கள். மீண்டும் அந்த தவறை நாங்கள் செய்ய மாட்டோம். கட்சி என்றால் உங்கள் கட்சி, ஆட்சி என்றால் உங்கள் ஆட்சி, சின்னம் என்றால் உங்கள் சின்னம். வெற்றி கொடுப்பது எங்கள் கடமை. 2021 தேர்தலில் ஓட்டு என்று போட்டால் அது அன்பு தலைவர் ரஜினிக்காகத்தான் என்று, இல்லை என்றால் வேறு யாருக்கும் இல்லை. உங்கள் ஆட்சி, உங்கள் ஆட்சி, இல்லை என்றால் எந்த கட்சியும் எங்களுக்கு வேண்டாம். இந்த நிலையில் போராட்டம் குறித்து ரஜினி வருத்தம் தெரிவித்து தனது ரசிகர்களுக்கு கடிதம் ஒன்றினை எழுதியுள்ளார். என்னை வாழ வைக்கும் தெய்வங்களான ரசிக பெருமக்களுக்கு என்று தொடங்கும் அந்த கடிதத்தில் ரஜினி குறிப்பிட்டுள்ளதாவது, நான் அரசியலுக்கு வராதது பற்றி மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று சிலர் ரஜினி மக்கள் மன்ற பதவி பொறுப்பிலிருந்தும் மன்றத்திலிருந்தும் நீக்கப்பட்ட பலருடன் சேர்ந்து சென்னையில் ஓர் நிகழ்ச்சியை நடத்தியிருக்கிறார்கள். கட்டுப்பாட்டுடனும் கண்ணியத்துடனும் நடத்தியதற்கு என்னுடைய பாராட்டுக்கள். இருந்தாலும் தலைமையின் உத்தரவையும் மீறி நடத்தியது வேதனை அளிக்கிறது. தலைமையின் வேண்டுகோளை ஏற்று இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளாத மக்கள் மன்றத்தினருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. நான் ஏன் இப்போது அரசியலுக்கு வர முடியவில்லை என்பதற்கான காரணங்களை ஏற்கனவே விரிவாக விளக்கியுள்ளேன். நான் என் முடிவை கூறிவிட்டேன். தயவு கூர்ந்து இதற்கு பிறகும் நான் அரசியலுக்கு வர வேண்டும் என்று யாரும் இது போன்ற நிகழ்வுகளை நடத்தி என்னை மேலும் மேலும் வேதனைக்கு உள்ளாக்க வேண்டாம் என்று பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இவ்வாறு ரஜினிகாந்த் தனது கடிதத்தில் தெரிவித்துள்ளார்.